ஹாய் ஹலோ வெல்கம் டு தடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரைஸி மெக்குயிர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நைட் ஸ்விம் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஜெனரிக் படம் தாங்க இந்த படத்தில் ஒயிட் ரொசல் அண்ட் கரி கோண்டன் நடிச்சிருக்காங்க இவங்க கூட ஆம்லி ஹோஃபெரலின் கேவின் வாரன் ஜோடி லாங் அண்ட் நான்சி லெஹான் பென் ஸ்னிக்கர் ஆகியோர் சப்போர்டிங் ரோல்ல மிகப்பெரிய நடிப்பா நடிச்சிருக்காங்க சார்லி சரோஃப் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு எடிட்டிங் ஜஃப் மொக்கவ்வி மியூசிக் மார்க் கோர்வென் பண்ணிருக்காங்க இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கார் டைரக்டர் பிரைசி மகர் இது இவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல எடுத்த நைட் ஸ்விம் அப்படிங்கிற ஷார்ட் பிலிமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த படத்தோட மிக முக்கிய கதாபாத்திரமான ரே வாலர் ஒரு முன்னாள் பேஸ்கட் பால் பிளேயர் இவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தனால் இந்த கேமை இவர் ஆட முடியாமல் போயிடுச்சு இவருடைய மனைவி இவ் கடைசியாக வாழ்க்கையில் ஒரு இடத்துல செட்டில் டவுனாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தங்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்காக ஒரு நீடித்து இருக்கக்கூடிய வீடு இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இவங்களுக்கு டீனேஜ் வயசில் லெஸி அப்படின்ற மகளும் எலியார்ட் அப்படின்ற மகனும் இருக்கிறான் இவனுக்கு மற்ற குழந்தைகளோட போக ரொம்ப சிரமமாக இருக்குது இவனோட அக்காவை காட்டிலும் இந்த குடும்பம் ட்வின் சிட்டிஸுக்கு வெளியே ஒரு பழைய வீடு பார்த்து பிடிச்சி போய் அதை வாங்கிடுறாங்க அந்த வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற யூஸ் பண்ணாத அழுக்கு படிந்த ஸ்விம்மிங் பூலை சுத்தம் பண்ண முற்படுறாங்க இந்த ஸ்விம்மிங் பூல் ரே பெட்டர் ஆகுவதற்கு கொஞ்ச காலம் உதவுது ஈவுக்கு தன்னுடைய கணவனினுடைய நடத்தையில் தெரியும் மாற்றங்களை கண்டு கவலை கொள்றாங்க இவங்களுடைய பிள்ளைகள் ஸ்விம்மிங் பூலில் ஏதோ ஒன்றுனால தாக்கப்படுறாங்க இவங்களுடைய பூனையும் காணாமல் போயிடுது ஒரு நாள் பூல் பார்ட்டியில் இந்த வீட்டோட ரியாலிட்டி இதுக்கு முன்னாடி இவங்க இருந்த ஃபில்டர் ஃபேமிலியில் ரெபிகான்ற பொண்ணு எப்படி ஸ்விம்மிங் பூலில் மூழ்கி இறந்து போனா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க யூ அந்த ஃபில்லர் ஃபேமிலியை அட்டாக் பண்ண போனால் அவங்க ரெபிகாவினுடைய அம்மாவை சந்திக்கிறாங்க கே ஈவ் கிட்ட அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணி ஒரு காலத்தில் ஹீலிங்க்கு பயன்பட்டது அதை மறுபடி யூஸ் பண்ணணும்னா பலி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கே தன்னுடைய மகன் டாமியை குணப்படுத்த ரிபிகாவை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க ஈ இப்போ ரொம்ப பயம் கொள்கிறாங்க ஏன்னா இந்த பூலில் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் குணமாயிட்டு வர்றாரு ஒருவேளை தன்னுடைய குழந்தைகளில் ஒன்று அந்த பூல் சாக்ரிஃபைஸ்க்காக எடுக்கணும்னு அச்சம் கொள்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆனது அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதையாக இருக்குது இந்த படத்தோட முதல் பாதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு சுவிம்மிங் பூல் இருந்து அதில் நீங்கள் நைட்லலாம் ஸ்விம்மிங் பண்ணியிருந்தால் உங்களால் அதை உணர முடியும் ஆனால் இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் பகல்ல தான் நடக்குது அதிலும் லெஸ்ஸி அண்டு அவளோட க்ரஷ் இருக்கிற சீனில் தான் ரொம்பவே திகிலூட்டுப்படுவதாக இருக்குது ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படம் கொஞ்சம் சுமாராக நகர்ந்தாலும் ஹண்டர்ட் ஸ்விம்மிங் பூல் ஒரு இன்சிட்டிங் கான்செப்டாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே ரொம்ப அதிகமான பிரச்சனையாக இதில் ரொம்ப சொல்லப்படுது அதுவே டிஸ்ட்ராக்டிங்காக போக காரணமாகவும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு சில இடங்களில் வெறும் தண்ணியை பற்றின பயம் அப்படின்னு சொன்னாலும் அப்போ தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த படத்தில் ஆம்பிஷனுடைய டார்க் சைட் அண்ட் சாக்ரிஃபைஸுடைய உண்மையான நேச்சர் இதெல்லாமே இருக்கு இந்த படத்தோட இயக்குனர் கிட்ட ஒரு ஹாரர் படத்துக்கான யுக்தியும் கற்பனையுமே நிறைய இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் நிச்சயமாக இந்த வின்டர் டைமில் பார்க்கக்கூடிய ஒரு திகில் நிறைந்த படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்கார் இயக்குனர் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேட ரிப்போர்ட்ஸை பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க